ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், சாலையோர வியாபாரிகள், நகர்ப்புற வீடற்றவர்கள், சிறு விவசாயிகள், பழங்குடியினர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவினருக்கான நிவாரண உதவி, கடனுதவி மற்றும் பல்வேறு சலுகைகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. பொருளாதாரத்தை மேம்படுத்த பிரதமர் அறிவித்த 20 லட்சம் கோடி ரூபாய் திட்டத்தின் கீழ் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று வெளியிட்ட 2வது தொகுப்பில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. புதுதில்லியில் இன்று கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் ஆகியோர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், சிறு விவசாயிகள் உள்ளிட்டோருக்கான நிவாரண உதவி திட்டங்களை அறிவித்தனர். இதன்படி நாடு முழுவதும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அடுத்த 2 மாதங்களுக்கு நபர் ஒருவருக்கு 5 கிலோ அரிசி அல்லது கோதுமையுடன் 1 கிலோ பருப்பு வழங்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், சாலையோர வியாபாரிகள், நகர்ப்புறங்களில் வீடில்லாதவர்கள், சிறு விவசாயிகள், பழங்குடியினர் உள்ளிட்ட பிரிவினருக்கு பல்வேறு திட்டங்களையும் சலுகைகளையும் வெளியிட்டனர். புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அரிசி பருப்பு வழங்கும் திட்டத்திற்கு செலவு செய்யப்படும் 3500 கோடி ரூபாயினை மத்திய அரசு முழுமையாக ஏற்கும் என்றும், இத்திட்டம் மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் செயல்படுத்தப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார். இத்திட்டத்தின் மூலம் சுமார் 8 கோடி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். We'll keep in mind and prioritize concerns related to migrant workers, poor, those who are, in need, and therefore that will continue. So if I have not spoken about a certain thing today, it's not as if Government of India has forgotten. After all, let's please remember. விவசாயிகள் கடன் அட்டை திட்டத்தில் இடம் பெறாத சுமார் 2.5 கோடி விவசாயிகளுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வழங்கும் திட்டத்திற்கான விவரங்களையும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். இத்திட்டத்தில் புதிதாக மீனவர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்போரும் சேர்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். சாலையோர வியாபாரிகளுக்கு எளிய முறையில் கடன் வழங்கும் புதிய திட்டம் ஊரடங்கிற்கு பின் அமல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் 50 கோடி சாலையோர வியாபாரிகள் பயன்பெறுவார்கள் என்றும், அவர்களுக்கு வங்கிகள் மூலம் தலா 10,000 ரூபாய் செயல்பாட்டு மூலதனம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் நகர்ப்புற ஏழைகள் பயன்பெறும் வகையில் குறைந்த செலவிலான வாடகை வீட்டு வசதி திட்டம் அரசு தனியார் பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். இத்திட்டத்திற்கு சுமார் 70,000 கோடி நிதி ஒதுக்கப்படும் என்றார். இத்திட்டம் வேலைவாய்ப்பை உருவாக்குவதுடன் எஃகு, சிமெண்ட், போக்குவரத்து மற்றும் இதர கட்டுமானப் பொருட்களுக்கான தேவையை அதிகரிக்கச் செய்யும் எனவும் அவர் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தின் கீழ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவர்கள் வசிக்கும் இடங்களில் ரேஷன் பொருட்களை பெறுவதற்கான திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார்.